Hello friends, welcome to my channel Kanyakumari Special. We have a simple cake recipe. We have a very easy, super panirla, blender, direct cooker. We have a first mixy jar. We have a patrua pack thyra. We have a cup measurement. We have a cup. Now, we have a cup of sunflower oil. இப்போ இத வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தயிருக்கு பதிலா நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம் முட்டை சேக்கறீங்க அப்படினா ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க நான் வந்து தயிர்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க அதனால தயிரல பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ இத வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன் இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் இல்ல அப்படினா எலுமிச்சம்பழத்தோட சாரம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லனா தவிர்த்துக்கலாம் இப்போ இது கூட அரை கப் அளவு பால் சேர்த்துக்கிட்டேன் பால் வந்து காய்ச்சன பாலும் சேர்த்துக்கலாம் இல்ல காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இத இன்னும் கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல 30 செகண்ட்ஸ் அரைச்சு எடுத்தா போதும் இப்போ இது கூடவே சுகரையும் சேர்த்து அரைச்சு இருந்திருக்கலாம் நான் மறந்துட்டேன் இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ இத இன்னொரு பவுல்ல மாத்திக்கலாம் இனி வந்து மீதி பொருட்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து sugar சேர்த்து blend பண்ணாததால இப்போ சேர்த்திருக்கேன் முக்கால் கப் அளவு sugar இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் sugar வந்து நல்லா mix ஆகணும் நல்லா mix பண்ணிட்டு dry ingredients எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம் இந்த மைதாக்கு பதிலா கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் எந்த கட்டிகளும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா இருக்கும் மாவு அதுக்காக இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு salt-உம் சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தான பேட்டரா இப்படி ஒரே டைரக்ஷன்ல mix பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு அப்பதான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும் சப்போஸ் நீங்க முட்டை சேர்த்து பண்றீங்க அப்படினா நம்ம மிக்ஸி ஜார்ல எல்லா liquid ingredients எல்லாம் சேர்த்தோம்ல அப்பவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து blend பண்ணி எடுத்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்தா முட்டையோட ஸ்மெல் வந்து சுத்தமா வராது இன்னும் நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு skip பண்ணிட்டேன் இந்த மாதிரி mix பண்ணி எடுத்துட்டேன் நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு குக்கரை ரெடி பண்ணிரலாம் இந்த மாதிரி குக்கர்ல வந்து ஒரு பட்டர் ஷீட் வந்து கரெக்ட்டா கட் பண்ணி போட்டு oil வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல குளிர oil தேய்ச்சுக்கணும் சப்போஸ் உங்கட்ட பட்டர் ஷீட் இல்ல அப்படினா A4 ஷீட்ல வந்து நல்ல oil அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சிட்டு அதையும் போட்டுக்கோங்க கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி நல்ல கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அடியில் வந்து நல்லா கருகிறோம் அதுக்காக தான் நம்ம டைரெக்டாக குக்கரில் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இப்போது பேட்டரை வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய விதமான கேக் ரெசிபீஸ்லாம் பண்ணியிருக்கோம் தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது அது பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குக்கரில் வந்து சேர்த்துட்டேன் லைட்டாக அந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன நட்ஸ் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி திராட்சை ரெண்டும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டூத்பிக் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ வந்து ஈவனாக கேக் வந்து பொங்கி வரும் அதுக்காக இப்படி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் இனி வந்து பேக் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பழைய தோசை தவா வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் இரும்பில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து நான்ஸ்டிக் வச்சுருக்கேன் தீ வந்து மீடியமை விட கம்மியாக இருக்கணும் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் இருக்கணும் லாஸ்ட்டு வர ஒரே ஹீட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம் அதில் வந்து விசில் போடக்கூடாது கேஸ் கட்டு போடணும் விசில் போட தேவையில்லை இப்போ அந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை தவா மேலே நடு சென்டரில் தூக்கி வச்சுக்கலாம் தோசை தவா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்போது அப்படியே இருக்கட்டும் 30 மினிட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக குக்கரை திறக்கவே கூடாது எப்படியும் 40 மினிட்ஸ் ஆகும் 30 மினிட்ஸுக்கு அப்புறமா லைட்டாக எடுத்து ஒரு டூத்பிக் ஏதாவது விட்டு அந்த மாதிரி குத்தி பாருங்கள் லைட்டாக ஒட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு இப்போ அப்படியே இறக்கி கீழே வச்சிடலாம் ஒரே ஹீட்டில் மெயின்டைன் பண்ணணும் தீயை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப சிம்மில் இருந்தால் ரொம்ப டைம் ஆகும் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்போ சூப்பராக பேக்காய் வந்திருக்கு
லைட்டாக ஒரு கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக வரும், அதுக்காக தான். ஆல்ரெடி ஒட்டாமல் தான் இருந்துச்சு, சும்மா ஜஸ்ட்டு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கவுத்துக்கலாம். இப்போது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போது அந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் பஃப்னு சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சூடோடையே கட் பண்ணி காமிக்கிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி விரிசல் இல்லாமல் வரும். இது வந்து நான் சூடோடு கட் பண்ணேன், அதனால் அப்படி இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.